வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தோஷி டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், குறிப்பாக கொரோனா பத்தின பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-9-4-4. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தண்டபாணி அண்ட் டாக்டர் ஆனந்த் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். பொதுவாக கொரோனா பற்றின சந்தேகங்கள் அப்படின்னு கேட்கும்போது நிறைய வித்தியாசமான கேள்விகள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நேயர்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக பல பேர் கேட்கக்கூடியது இந்த கை கழுவுதல். இது அடிக்கடி டாக்டர்ஸ் எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே, இது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? ஒரு சிலர் வந்துட்டு சோப் வாஷ் பண்ணலாமா, இல்லைனா சானிடைசர் தான் நிச்சயமாக யூஸ் பண்ணணுமா, ஹேண்ட் வாஷ் தான் யூஸ் பண்ணணுமான்ற கேள்வி கேட்குறாங்க சார். அதுக்கான விளக்கம் தர முடியுமா? இப்போது வந்து ஹேண்ட் வாஷ், கை கழுவுதல் வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து கை வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம தொடுறோம், வெளியேருந்து தொட்டுட்டு வரோம், தொட்டுட்டு வந்து பின்னாடி மறுபடியும் நம்ம மூக்கு வாய் இந்த மாதிரி கண்களுக்கு வந்து கொண்டு போகிறோம். ஸோ அதில் அதனால் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்மிட்டிங் மீடியமாக இருக்குது. ஸோ அதில் வந்து வாஷ் பண்ணுறது வந்து வெறும் கை வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறது மட்டும் பத்தாது, வச்சு சோப் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். ஏன் சோப் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறோன்னா, அந்த வைரஸ் பார்ட்டிக்கல் உள்ளே பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து அந்த கொரோனா அந்த கிரீடை மாதிரி இருக்கிறதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோவாக வந்து ஒரு லிப்பிட் லேயர், அதாவது வந்து அந்த கொழுப்பு சத்து இருக்குது, கொழுப்பு இருக்கிற லேயர் வந்து இருக்குது. ஸோ இந்த சோப்பை என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாகவே வந்து பாத்திரம் கழுவும்போது ஆயில் இருக்குது, ஃபேட் இருக்குது, அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் போகாது, அது வந்து சோப்பு போடும்போது அந்த சோப் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஆயிலோட சேர்ந்து அது நழுவி வெளியே வந்துடுது. அதே மாதிரி பிரின்சிபிள் தான் இங்கேயும் வந்து சோப்பை யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்னது, இந்த வைரல் பார்ட்டிகல், அந்த எல்லோவாக ஒரு பார்ட்டிகல் வரும்போது அதோட மெம்பரேன் வந்து அதை டச் பண்ணி சோப் வந்து அதை விலக்கி விட்டுடுது. ஸோ அது வந்து அது பிரேக் ஆகிடுது. ஸோ அந்த வைரஸோட வால் வந்து பிரேக் ஆகும்போது அது டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது. அப்புறம் மீதி இருக்கிற உடைந்து போன பார்ட்டிகல்ஸ், உடைந்து போனதெல்லாம் சேர்ந்து சோப் வெளியே அகற்றிவிடுது. ஸோ இதுதான் வந்து 100% ஸ்கின் மேலே, இந்த தோல் மேலேயும் ஒட்டி இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். சோப்பு கை கழுவ முடியாத பட்சத்தில் எங்கேயாவது நடுவில் இருக்கிறோம், நம்ம வழியில் இருக்கோம் அப்படிங்கும்போது ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்மளோட கலாச்சாரத்தில் வந்துட்டு இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு இல்லை, பட் சோப்புன்றது அன்றாட மக்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறனால சோப்பில் வாஷ் பண்ணுறதே ஒரு எஃபெக்டிவான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நோயை கண்டறியறதுக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்ட்ஸ்லாம் வந்துருக்கு சார், என்ன டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக? இப்போ வந்து இப்போ இந்த கொரோனா வைரஸ் இந்த வருஷம் வந்திருக்கிறது வந்து சார்ஸ் கோவி 2 அப்படிங்கிற கிருமி, அது வந்த வைரஸ், அதாவது போன தடவை சார்ஸ் வந்தது 2002, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அது எல்லாத்தையும் விட்டு வேறுபட்டு இருக்குது. இதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது, ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இப்போ மெயினாக பண்ணுறது வந்து RT-PCR அப்படின்னு சொல்கிறோம், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், RT-PCR. இது வந்து ஒரு வகையான மாலிகுலர் ஜெனட்டிக் டெஸ்ட், அதாவது வந்து மரபணு சோதனை. இந்த மரபணு சோதனை வந்து நம்ம வெவ்வேறு நோய்களுக்கு, கேன்சர் உட்பட அதோட கண்டுபிடிப்பதற்கோ இல்லை அதை ட்ரீட் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம பண்ணுறோம். வைரஸ்க்கு வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வைரஸ் வந்து ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ், பாக்டீரியாவோட ரொம்ப சிறியது. நார்மலாக ஆய்வகத்தில் இருக்கிற மைக்ரோஸ்கோப், இதை வந்து பார்க்க முடியாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறத வச்சு தான் ரொம்ப 80,000 தடவை அதை வந்து பெருசுபடுத்தி பார்த்தா தான் பார்க்க முடியும். அது வந்து ரிசர்ச் லேபு, ஆய்வகத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து இந்த மரபணுவை யூஸ் பண்ணுறோம். இந்த சார்ஸ் கோவி 2 வைரஸோட மரபணு மாற்றங்கள், அதாவது ஜெனட்டிக் வேரியேஷன், பழைய ஃப்ளூ வைரஸஸுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை குறிவைத்து நம்ம அதை ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த RT-PCR. இப்போ இதுக்கு என்ன சாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வாப் டெஸ்ட், அதாவது வந்து நம்ம ஒரு ஒரு இப்போ வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வாபை வந்து மூக்கு துவாரங்களிலேயோ இல்லை வந்து தொண்டையிலையோ அதை வந்து ஒரு ஸ்வாப் எடுத்து அதை வந்து அனுப்புவோம் அந்த டெஸ்டிங் சென்டருக்கு வந்து அனுப்புறது. அந்த டெஸ்டிங் சென்டரில் வந்து அந்த ஸ்வாப் மேலே வந்து வைரஸ் இருந்தால் அந்த வைரஸை விடைத்து அதோட மரபணுவை வெளியே கொண்டு வரும், RNA. அந்த RNAவை வந்து மறுபடியும் அது வந்து DNA என்று கன்வெர்ட் பண்ண முடியும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதை வந்து டெஸ்டிங் பண்ணுறோம். ஸோ அது சார்ஸ் கோவி-2 அந்த கோவிட்-19 வைரஸ் இருந்தால் மட்டுமே அது பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கும், இல்லை என்றால் நெகட்டிவ் சிக்னல் கொடுக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். ஓகே சார், இந்த ஸ்வாப் டெஸ்ட் தாண்டி வேற என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறாங்க சார், பிளட் டெஸ்ட்? இன்னொரு அடுத்த முறை இது என்ன அப்படின்னு பார்த்தா, சீரோலஜிக்கல் டெஸ்ட், அதாவது வந்து ரத்த பரிசோதனை பண்ணி அதோட வந்து இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி வர்ற ஆன்டிபாடிஸை வந்து கண்டுபிடிக்கிறது. அந்த ஆன்டிபாடிஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இன்னும் வந்து இந்தியாவில் வந்து ICMR, அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து இன்னும் அதை வந்து
இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதை ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இது மூலியமாக என்ன தெரிய வரும்னா, ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு வந்து கொரோனா தொற்று நோய் இருந்து அவங்க அதிலிருந்து வந்து வெளியே வந்துட்டாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியும். இந்த டெஸ்ட்டு வந்து பிளட்டிலேருந்து எடுக்கிறோம், ரத்த பரிசோதனை பண்ணி அதுக்கு ஒரு 2 வாரங்கள் to 4 வாரங்கள் ஆகும். அப்போ வந்து பார்க்கும்போது ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து டெஸ்ட் ஆகிரு இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போது இதோட யூஸ் என்னன்னா, சர்வேலன்ஸ் பர்பஸஸ், அதாவது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்லேயோ இல்லை பர்டிகுலர் ஊர்லேயோ வந்து கொரோனா பரவியிருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணலாம். அதை வச்சு மற்றது வந்து அரசு சுகாதார ஆராய்ச்சி மையங்கள் வந்து அதை வந்து பிளான் பண்ணுவாங்க அடுத்த ஸ்டெப்ஸ். ஓகே சார், கவர்மெண்ட் என்ன மாதிரியான லேப்ஸ் இப்போ இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட்லாம் பார்க்கறதுக்காக? இந்த டெஸ்ட் வந்து ஒரு ரொம்ப அறிவியல் நுணுக்கத்தோடையும் ரொம்ப துல்லியமாகவும் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதுனால எல்லா லேபுக்கும் வந்து அவங்க வந்து இப்போதைக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல. அதாவது வந்து NABL சொல்லுவோம், நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் லெபார்டரிஸ், இதில் இந்த சர்டிஃபிகேஷன் ஃபார் RT-PCR இருக்கணும், ரியல் டைம் RT-PCR கூட வந்து அதுக்கான பயோசேஃப்டி லெவல், அதாவது வந்து அந்த எந்த விதமான ஹார்ம்ஸும் இந்த வந்து இந்த தொற்று வராமல் பார்த்துக்கிற மாதிரி, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எதுவும் இல்லாத மாதிரி. அப்புறம் இந்த டெஸ்டிங் வந்து இல்லை நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கணும், டாக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறவங்க, இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து அரசு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த டெஸ்டிங் மெத்தடை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு கொரோனாக்குன்னு மருந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் குணமாகி போயிட்டு இருக்காங்க. இது பொதுமக்கள் இடையில என்ன மாதிரியான ஒரு கேள்வி வருதுன்னா, மருந்து இல்லை ஆனால் குணமடைகிறாங்க, இது எப்படி சாத்தியப்படுது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க பேஷண்ட்ஸ்க்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மருந்துகள் எடுத்துக்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் வருது, கார்டியாக் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் பல வைரலாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின விளக்கம் கொடுக்க முடியுமா சார்? பொது மெடிசன் வந்து இப்போ 100 பேர் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா 100 பேருக்குமே அவங்க நினைக்கிற மாதிரி சீரியஸ் ஆகிறது இல்லை. இப்போ பாம்பு கடிச்சவுடனே நம்ம என்ன போகிறோம், பாம்பு கடிச்சதால் பயத்தில் தான் ரொம்ப பேர் சாகுறோமே தவிர உண்மையாக ஒரு 2 பேர் ஒரு 3 பேர் தான் ரியல் விஷம். இப்போ அதே மாதிரி தான் அட்மிஷன்லேயும் உங்கள் 100% அஃபெக்டட்னா 80% வந்து ஒரு லேசாக ஃப்ளூ காஃப் அப்படியே தப்பிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரெக்கவரி ஆகிடுவாங்க. இப்போ ரெக்கவரி ஆனவுடனே அவங்க ஸ்டில் நல்லா ஆகிடுவாங்க, அவங்க தான் ஏசிம்டமேட்டிக்காக கேரியரை சுற்றின்னு எல்லோரும் ஒட்ட வச்சுன்னு இருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு குரூப் வந்து 20% அட்மிட் ஆகும், அதில் 15% கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தேத்தி அமைச்சிருவாங்க, 2-5% தான் மார்ட்டாலிட்டி. இது ஏன் வருதுன்னா, சிவியர் லங் ப்ராப்ளம், சிவியர் ஹார்ட் ட்ரபிள், இதெல்லாம் பட்டக்காலே போடும் அப்படின்ற மாதிரி. ஒரு தடவை அடிப்பட்டால் அந்த கால் வலி இருக்காது, திருப்பி திருப்பி அந்த காலே படும்போது நம்ம வலி அதிகமாக இருக்கும். அது மாதிரி கொரோனா வைரஸும் பல விதமான பாதிப்புகள் உடம்புல ஏற்கனவே இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக காட்டும். இதில் மெயினாக வந்து ஹார்ட்டை வந்து சில ட்ரக்ஸ் பாதிக்கும், இப்போ குளோரோக்வின் எடுத்தால் கூட சில இடத்துல என்ன சொல்கிறாங்க, மயோகார்டிடைஸாக அது ஒரு ரீசனாக வரலாம், இட் கேன் ப்ரொடியூஸ் மயோகார்டிடைஸ் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைரஸில் மயோகார்டிடைஸ் வரும்ன்றாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி வரும்போது நம்ம வந்து சில பரிசோதனைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுக்குறது பெட்டர். அன்லெஸ் ப்ரூவ்டு, ப்ரூவன் இல்லாமல் ரெக்னைஸ்டு ட்ரக்ஸ் இப்போ வந்து உலக லெவலில் வேணான்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு ரோஷோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ மேம், சிந்து ஃப்ரம் சென்னை. ஓகே, உங்களோட சந்தேகம் என்னம்மா? மேம், எனக்கு இந்த கொரோனா ப்ராப்ளம்லாம் இல்லை மேம், எனக்கு வேண்டியது வந்து எனக்கு ஒரு 1 வீக்காக சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது த்ரோட்டில், பட் இச்சிங்கோ இல்லை பெயினோ எதுவுமே கிடையாது. எனக்கு காது அடைக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அதால் தலை பெயின் எல்லாமே இருக்குது மேம். இதுக்கான சொல்யூஷன் என்ன, இது எதனால் இந்த மாதிரி இருக்குது? ஹாஸ்பிட்டல்ஸ் போக முடியல, எங்களால் எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஓகே மேம், உங்களுக்கு காது அடைக்குது, நார்மலாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆ மேடம், நம்ம இது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இல்லை சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு அடிக்கடி கோல்டு வர்றது சகஜம். ஸோ இது கொரோனா தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டாவது, கொரோனான்னா வர வர அது வீரியம் அதிகமானால் உங்களால் தாங்க முடியாது, அது ஜுரம், இன்னும் கொஞ்சம் பிரெத்லெஸ்னஸ் அது மாதிரிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நெக்ஸ்ட் லெவலில் போயின்னு இருப்பீங்க. ஒரே லெவலில் ஸ்டாண்ட் ஆகிறீங்கன்னா ஒன்று உங்கள் இம்யூனிட்டி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், கொரோனா இருந்தால் கூட, இல்லைன்னா காமன் கோல்டு, இது ரெண்டுத்தில் ஒன்று அர்த்தம், இதுதாங்க மெயின் திங். ஸோ உங்களுக்கு இந்த கால் அரிப்பெல்லாம் வந்து தப்பில்லை, இது இன்சிடென்ட்லாம் வரது, அது வந்து உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு டாக்டர்ஸ் பய இது ஏன்னா கொடுத்துருப்பாங்களே ஒரு டெம்பரரி மெஷர்ஸ் ஏன்னா, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போகிறோம். ட்ராவல் ஹிஸ்ட்ரி கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஆர் கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி அந்த இது இருந்து இருந்தால் தான்
நீங்கள் பிளட் டெஸ்ட்டு கூட போகணுமே தவிர இந்த மாதிரி காமன் கோல்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் காமன் தானங்க, நிறைய பேர் நம்ம பார்ப்போம் அப்பப்போ இருமின்னு இருப்பாங்க, அப்பப்போ கோல்டு நோங்க. நம்ம இப்போ கூட இப்போ வெளியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 80% சும்மா கோல்டு இருக்குது, லேசாக த்ரோட் இரிட்டேஷன் சரிலாத நம்ம பயத்திலே அந்த கொஞ்சம் லேசாக நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், ரியலாக இருக்கும். ஏன் எனக்கே கூட அப்பப்போ லேசாக இருமல் சளி வரும், பட் என்னென்னா அது வந்து காமனாக நம்ம இவ்வளோ நாள் நம்ம நல்லா இருந்தோமா, சரி இப்போ இந்த கொரோனா விட்டுருங்க, 2 மந்த்துக்கு முன்னே நம்ம இருமல் சளி இல்லாமல் இருந்தோமா, சோர் த்ரோட் இல்லாமல் இருந்தோமா, அதே தான் இதுவும். ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை, ட்ராவல் ஹிஸ்ட்ரி கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி இருந்தால் டெஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இது ரொம்ப சீரியஸாக இது இது வர வர மோசமானால் போகலாம். மோசம்னா உங்களுக்கே தெரியும், இது முடியல சமாளிக்க முடியல ஜுரம் அதிகமாகுது, இல்லைனா இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லைங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர்? தஞ்சாவூர்லேருந்து சிவராமகிருஷ்ணன் பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? ஒரு நாளைக்கு இத்தனை முறை தான் கை கழுவணும் கணக்கு இருக்கா, இல்ல ஏதோ வேலை செஞ்சா மட்டும் கை கழுவலாமா? இப்போ இன்னொரு சந்தேகம், உள்ளங்கையில உள்ளங்கால்ல தான் மனிதனுக்கு இயற்கையாவே எதிர்ப்பு சக்திகள் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க, உள்ளங்காலையும் உள்ளங்கையிலையும். அப்ப நம்ம வந்து அடிக்கடி கை கழுவுறதுனால நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு கிருமிகள் அதிக சேதமடையுமா? ஓகே, ஜென்ரலா கை காலில் இருக்கக்கூடிய இயற்கையா இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் கூட இதனால சேதமடையுமா, எத்தனை முறை கை கழுவணும்னு கேக்குறாரு. அதாவது நீங்கள் இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது நார்மலாக நம்மளோட இந்த கொரோனா தொற்று டைமே இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு தியரி, அதாவது வந்து அதிகமாக ஆன்டி பாக்டீரியல் சோப்பு அதிகமாக ஆன்டி இந்த சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணுறதுனால நார்மல் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து அது ஒரு தியரி வந்து முன்னாடி சொல்றது வந்து இன்னும் அது அங்கீகாரப்படலை, பட் அது வந்து இருந்துச்சு. பட் இந்த டைமில் இப்போ வந்து ரொம்ப அதி முக்கியம், இந்த டைமில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம அதை வாஷ் பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் வந்து இதுதான் மெயின் பாயிண்ட். அது இப்போ எவ்வளோ தூரம் சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணி கழுவுறோமோ அவ்வளவு நல்லது, ஏன்னா வந்து இது இதோட மெயின் டார்கெட்டே வந்து நம்ம இது ஒரு தொற்று நோய், கை மூலியமாக ஸ்கின் மூலியமாக வந்து தோல் மூலியமாக பரவுறதுனால நீங்கள் இந்த உங்களோட இந்த சந்தேகம் இந்த கன்சர்ன் வந்து இப்போது வந்து தேவை கிடையாது. இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து கழுவி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஓகே, கை கழுவுதல் மிகவும் அவசியமான விஷயமா இருக்கு, அதனால மற்ற பயங்கள் இல்லாமல் நீங்கள் நிச்சயம் கை கழுவிக்கலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ரமேஷ், விசாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப மூக்கு கிட்ட வாய் கிட்ட கண்ணிட்ட கை வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம ஏதாவது வண்டியில போகும்போதோ இல்லைன்னா பூச்சி கிச்சு ஏதாவது கன்னத்துல ஒரு மாதிரி ஏதாவது வந்து கன்னத்துல நம்ம ஏதாவது கை வச்சா கூட வைரஸ் அது மூவ் ஆகுறதுக்கு மூக்கு வாய்க்கு மூவ் ஆகுமா? அது அது ஓனாதான் மூவ் ஆகுமாங்கிறது டவுட் என்று. ஓகே, அதுவா மூவ் ஆகுமா இல்லைன்னா கைகள் வைக்கிறதுனால மட்டும் பரவாயில்ல, மூக்குள்ளயே வாய்க்குள்ளயே டைரக்டா வைக்கிறது நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு பகுதியில் வச்சா அது தானா அந்த வைரஸ் மூவ் ஆகி போறதுக்கான வாய்ப்பு உண்டான்னு கேக்குறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து மைக்ரேஷன், அது நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நம்ம அது ஒரு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நமக்கு அது வந்து நீங்கள் உணர்ந்துருக்கீங்க அங்கே வச்சுருக்கோம் கையை அப்படின்னு, நம்ம உணராமல் நம்ம வந்து எப்படியும் வந்து கையை அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போயிடுவோம், இல்லை வந்து வேறு பக்கம் தேய்ப்போம், இந்த மாதிரி தேய்க்கிறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து அது ரீச் ஆயிரும். ஸோ அந்த அதனால தான் வந்து நம்மளை அறியாமல் நிறையா நம்ம வந்து ஒரு 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 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை நம்ம கையை வந்து முகத்துக்கு கொண்டு போவோங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து எப்படியாவது வந்து அது ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் கையை கழுவிட்டு முகத்தையும் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மதுரை கே புது. ஓகே ஃபைன், இப்ப உங்களோட கேள்வி என்ன சார்? ஒண்ணுல்லை மேடம், ஒண்ணுல்லை, இந்த மதுரை கே புதுல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்க கேள்வி என்ன? இல்லங்க, இப்ப நிறைய இயற்கை பேரழிவு வந்துகிட்டு இருக்கு, அதுல எப்ப பார்த்தாலும் உணவு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதுக்கு சாப்பாடு இதைத்தான் சாப்பிடணுமா? அது ஏதாவது டேப்லெட் கொடுத்தா பத்தாதா? அதுவே நீட்டா போயிருங்களா? கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா சார்? உங்க வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இயற்கை பேரிடர்களுக்கு
அதாவது நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம் மக்கள். அப்ப உணவு இல்லாமச்சா ரொம்ப தவிக்கிறாங்க. இந்த உணவு இதை சாப்பிடணுமா, ஏதாவது ஒரு டேப்லெட் மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அப்படி சாப்பிட்டு நீட்டா இருக்கலாம்ல அந்த இதுல இருந்து அப்படின்னு வரல. உணவுக்கு ஆல்டர்னேட்டிவா டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான கேள்வி கேட்டிருக்காரு சார். இல்லைங்க, இது உணவுக்கு இந்த இதுக்கு இன்னும் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கல. இப்போ பாக்டீரியாவுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி இது கண்டுபிடிக்கல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம மோதாதாரங்களாம் எப்படி ஹெல்த்தியாக இருந்தாங்க, இதை பக்கத்தில் ஒரு கஞ்சி ஒரு கிடைக்கிற காய்கறிகள் இதை சாப்பிட்டு தானே. அதுவும் நீங்கள் மதுரை பக்கம் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் நேச்சுரலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கிற பக்கத்தில் கிடைக்கிற காய்கறிகள் இதை சாப்பிட்டு இருந்தாவே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதுங்க. ஏன்னா இது இன்னும் மருந்து கண்டுபிடிக்கிறதால இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ்ன்றதால உலகமே ஸ்டன்னாக நிற்கிறதால இனிமேல் தாங்க மருந்து வரும் அதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மார்னிங் மேடம், என் பேர் சுந்தர், நான் வந்து ஈரோடுல இருந்து கால் பண்றேன். ஓகே சுந்தர், உங்க கேள்வி என்ன? ஹலோ, உங்க கேள்வி என்ன சார்? சார் நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த கொரோனாவோட இன்ஃபெக்ஷியஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நார்மலா வந்து இந்த ட்ரை த்ரோட்டு பிளஸ் வந்து இந்த இருமல் சளி இதெல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா, இதெல்லாம் இருந்ததுன்னா கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்றீங்க. இது இல்லாம வேற ஏதாவது எக்ஸ்டர்னலா வந்துட்டு நம்ம பாடியில வந்துட்டு ஸ்கின்ல வந்து ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல நகக்கண்கள்ல? ஏன்னா அடிக்கடி கை கழுவுங்க, உள்ளங்கைகளை முகங்களை எல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்கன்னு சொல்றதுனால இந்த இது வந்து சப்போஸ் நம்மளுக்கு இந்த பாதிப்பு இருக்குங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுவும் இல்லாம இப்ப இந்த கொரோனாக்குன்னு தனியா வந்துட்டு வார்டுகள் அமைச்சிருக்காங்க, ஜிஹெச்ல மற்ற இதுலன்னா சொல்றாங்க. இங்க போய் இப்படி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்போது போய் அந்த செக் பண்ணுனா அவங்க அலோவ் பண்ணுவாங்களா, செக் பண்ணிக்கலாமா? இதுதான் என்னுடைய கேள்விங்க மேடம். அப்படி இருந்ததுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? இது இல்லாம அதாவது இந்த இருமல் சளி இல்லாம வேற இந்த எக்ஸ்டர்னலா நம்ம பாடியில என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். அதாவது நார்மலா சராசரியா வர்ற சளி காய்ச்சல் அதை விட இந்த கொரோனா வியாதி, இந்த வருஷம் வந்திருக்க கொரோனா வியாதியில அதிகமா வந்து சொல்றது என்னன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது. அதாவது வந்து இந்த ஒரு சிம்டம், இந்த அறிகுறி வந்து கொரோனா வைரஸ்ல சீக்கிரமாவே வரும். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு விடுறது கஷ்டப்படுறது, அது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் சொல்கிறது. அது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் வேர் இது மற்றதை விட இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக வந்து மூக்கிலேருந்து வந்து நீர் வர்றது அப்படிங்கிறது இதில் வராதுன்னு சொல்கிறாங்க ஒரு வகையில். ஸோ இந்த மாதிரி ஒரு தோராயமான சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு அது உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து சரியாகலைங்கும் போது தான் இது கொரோனாவாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து அடிக்கடி. ரெண்டாவது குவெஸ்டின் உங்களது வந்து வேறு ஏதாவது இருக்குமா? ஸோ இது வந்து நம்ம மூச்சு குழாய் மற்றும் நுரையீரலை மட்டும்தான் வந்து முதல்ல வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் இருதயம் இதெல்லாம் வந்து அப்புறமா வர்றது. ஸோ வந்து இப்போ வந்து உங்களோட கைகள் காலில் ஸ்கின்ல இங்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த விதமாக சிம்டம்ஸோ சைன்ஸோ வந்து இதில் வந்து நோய் அறிகுறிகளில் இப்போதைக்கு இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்றப்போ நார்மலாக ஜென்ரலாக நாங்களே ஸ்ட்ரெயிட்டாக போய் டெஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு அவர் கேட்குறாரு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, எந்த விதமான சிம்டம்ஸாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட டாக்டரை போய் வந்து அணுகிறதுல வந்து எந்த தப்பும் இல்லை. எப்போ வேணாலும் அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு வந்து தேவையா இல்லையா, இல்லை வந்து குவாரண்டைன் பண்ணணுமா இல்லை டெஸ்டிங் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் முதல்ல வந்து உங்கள் ஊரில் இருக்கிற மருத்துவமனைக்கு முதல்ல போய் செக் பண்ணிக்கோங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். மேடம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னோட நேம் நடராஜ் மேடம். ஓகே நடராஜ், உங்களோட கேள்வி என்ன? மேடம், இப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால இந்த அட்டாக் ஆயிருமா அப்படின்ற ஒரு ஒரு தேரி இருக்குங்க. சைனஸை வைரஸால வருதுன்னா வைரஸால வரலாம், பாக்டீரியா தான் காமனு. ஒரு வைரஸ் இருக்கும்போது இன்னொரு வைரஸ் உள்ள என்ட்ரி ஆகாது, அப்போ கோவிட் வராது. இருந்தாலும் சைனஸ் வந்து ரிப்பீட்டாக வரும்போது உங்கள் இஎன்டி சிஸ்டம் வந்து வீக் ஆகும், வீக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறதால இதுக்கு வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை வரக்கூடாதுன்னா
யோகாசனம் வந்து 100% எதுவுமே எஃபெக்ட் கிடையாது. ஆனால் சைனஸுக்கு சில யோகாசன எக்ஸசைஸ் 100% எஃபெக்டிவ். நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது யுவர் இஎன்டி பிகம்ஸ் ஸ்ட்ராங். இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, இந்த வைரஸ் வந்து உங்களுக்கு சரி நீங்கள் அது மாதிரி வருதுன்னு ஒரு பயம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நான் ஜென்ரலாக இப்போ நான் கூட வெளில வந்திருக்கேன், வீட்டுக்கு போனால் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளில வர ஒவ்வொருத்தரும் ஒரு சாவு வீட்டுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? யாரையும் தொடமாட்டோம், ஃபோன்லேயே சொல்கிறோம் வீட்டில் ஹீட்டர் ஆன் பண்ணுங்க அப்படின்னுவோம். ஸோ நேராக போயிட்டு குளியலில் எல்லாத்தையும் கயிட்டு போட்டுட்டு நல்லா குளிச்சு தான் வீட்டில் போய் எல்லோரும் தொடுவோம். அந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணுறது, எதே தெரியாமல் தொட்டுட்டோமா ஏதோ பட்டுச்சா அந்த சந்தேகம் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணுறது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சைனஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணும். ஓகே. அதே போல் குவாரண்டைன் பண்ணி வைக்கிறது, தனிமைப்படுத்துதல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் குவாரண்டைன் பண்ணியிருந்தாலும் தனிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள், டெத் ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. இது சாத்தியம் இருக்கா இல்லைன்னா குறைக்க முடியுமா சார் குவாரண்டைன் பண்ணுறதுனால? இல்லை, இப்போ வந்து குவாரண்டைன் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்சிங், தனிமைப்படுத்துதல், இது வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. அது இல்லைன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து அரசு சுகாதாரத்துறையெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. வருஷம்னு என்ன இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த தொற்று இருக்கிற அந்த வேகம் குறையும். வேகம் குறைந்து அங்கங்கே வந்து அது வந்து நின்றுவிடும். இப்போ ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு அவங்களோடையோ அவங்களோட இருக்கிற இடத்துலையோ நின்றுவிடும், அடுத்தது வந்து சமூகத்துக்கு வந்து போக போகிறதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த ரேட் ஆஃப் ஸ்ப்ரெட், ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து மிக மிக அதிகமாக போயிடுறது நல்லா குறைந்து விடும். அண்ட் நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ், நமக்கு இருக்கிற மருத்துவமனைகள், எல்லா வென்டிலேட்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் இருக்குது. அப்படி இந்த மாதிரி நம்ம அந்த ரேட்டை வந்து குறைக்கும் போது யாருக்கு ரொம்ப அவசியமாக தேவையோ அவங்கள மட்டும் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா எல்லாருக்கும் வந்து வந்துருச்சுன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ. இதுதான் நம்ம வந்து இட்டலி, யூஎஸ் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது பண்ணுறது வந்து கண்டிப்பாக மிக மிக முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. ஓகே. அதே போல் கொரோனா வந்து குணமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க குணம் ஆயிட்ட பிறகு அவங்க நார்மலான லைஃப் லீட் பண்ணலாமா, இல்லைன்னா அவங்க வேற என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு? அவங்க கூட உள்ள மற்றவங்க என்ன மாதிரியான ஹைஜீன் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கு சார்? இப்போ ஒருத்தங்களுக்கு குணமாயி வந்தாலும் அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு மறுபடியும் எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. இதில் வந்து இல்லாமலாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வரும், பட் இருந்தாலும் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் வந்து அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் வந்து அந்த அரசு சொல்கிற டைமை வந்து அந்த குவாரண்டைன் பண்ணி தனிமைப்படுத்தி அவங்களும் வந்து அந்த ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். வேறு ஒருத்தங்க எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். இவங்களும் வந்து அலட்சியமாக இருக்க முடியாது. இவங்க வந்து மறுபடியும் புது மனிதர் மாதிரி தான் அவங்களும் வந்து மறுபடியும் சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணியாகும். கொரோனா பற்றி பல விஷயங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக கொரோனா அப்படின்ற ஒரு வார்த்தை ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டு பிறகு பிற நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு நமக்கு வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்குது. இப்போ இன்னும் குவாரண்டைன் பண்ணணும், இதை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வர வர என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான பேனிக் மோடுக்கு மக்கள் போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு பயப்பட வேண்டியது அவசியமா? சைக்கலாஜிக்கலாக அவங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும் சார் தனிமைப்படுத்தி இருக்கும்போது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிங்க, ஒரு 100 பேருக்கு இந்த வைரஸ் வந்தால் கூட 80 பேர் வந்து காமன் ஃப்ளூ, காமன் கோல்டில் தப்பிச்சிக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் பக்கமாக போக மாட்டோம். அவங்க தான் கேரியர் ஆவாங்க இன்னொரு 8 டேஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். மீதி வந்து இது 15% தான் ரிக்கவரி ஆகி வெளில வந்துடுவாங்க, இன்னொரு 5% தான் சீரியஸ் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வரவங்க எல்லாமே தேவையில்லாமல் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறோம், அவ்வளோதான். வளர்ந்தோறும் நாடுகள் பாருங்கள், கொரோனாவில் இவ்வளோ தடுமாறும்போது ஒருவேளை நம்மளுக்கு அந்த லோடு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் எச்சரிக்கையாக தான் இருக்கிறதுக்கு இந்த வழிகாட்டுதெல்லாம் நாங்கள் சொல்லமா தவிர உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. இதில் பயத்தை விட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஓகே. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். கொரோனாவை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு வரும்போது பிற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் இல்லை அப்படின்றது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் எதனால் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த வேறுபாடு ஏன் சார்? நம்ம கொஞ்சம் ஈக்குவேட்டாக இருக்கு, பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரிவென்ட் ஆகுதா எதனால? இல்லை, இது வந்து நிறைய தியரிஸ், இது வரைக்கும் நிறைய தியரிஸ் தான், அதாவது வந்து தியரட்டிக்கலாக தான் சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய, நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒரு ஒரு ஃபேஸில் போகிறாங்க. முதல்ல வந்து சைனாவில்
இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இட்டலி, ஃப்ரான்ஸ், அப்புறம் ஈரான், இந்த மாதிரி அப்புறம் யூஎஸ் அப்புறமா தான் வந்தது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இப்போது இருக்கிறத வச்சு மட்டும் பார்த்துட்டு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வந்து அரசு, சுகாதார மையம் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளோ கேஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு நேற்று 50 கேஸ் திடீர்னு புதுசாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நம்மளோட ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து இன்னும் வரலை. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது எவ்வளோ தூரம் வருது என்னங்கிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்து வந்து எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கணும். ஆனால் இப்போ வந்து ஃபெட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளோ வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. மற்ற கண்ட்ரிஸ் வந்து இது பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இறப்புகள் இருக்குது. நம்ம இன்னும் வந்து இந்த மாதிரி இறப்புகள் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால் வந்து இந்த மாதிரி நம்பர் வந்து நம்ம இதில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ரொம்ப நம்ம ஒரு அலட்சியமாக நம்ம வந்து இதை பார்க்கக்கூடாது. இது வந்து இன்னும் வந்து நம்ம வெயிட் பண்ணி நமக்கு இன்னும் டைம் இன்னும் நம்மளோட டைம் இன்னும் வரல. அதை தாண்டினோம்னா இன்னொரு 2 வாரங்கள் தாண்டினாதான் நமக்கு தெரியும். ஓகே, ஆக்சுவல் நிலவரம் என்னன்றது ஒரு 2 வாரம் கழிச்சு தான் எவ்வளவு பேருக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு அக்யூரேட்டா தெரியும். இந்த இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் நீங்க சொன்னது வந்து எல்லாரும் பொதுமக்கள் நினைச்சுக்கிட்டு வந்து அலட்சியமா இருந்துடக்கூடாது. அது இன்னும் வந்து எச்சரிக்கையா இருக்கும். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என்னோட பேரு சபரீஸ்வரன், மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? இந்த வைரஸ் வந்து எத்தனை டிகிரி செல்சியஸ் வரையும் உயிர் வாழும்? ஓகே, இல்ல இப்போ இந்த வைரஸ் டெம்பரேச்சர் எக்ஸாக்ட் எவ்வளவு உயிர் வாழும் அப்படிங்கறத விட உடம்புக்குள்ளே வந்து எவ்வளோ நேரத்துக்கு உயிர் வாழுது, வெளியே வந்து எவ்வளோ நேரம் உயிர் வாழுங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்ம வந்து உள்ள டெம்பரேச்சர் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து 37 டிகிரி கிட்ட இருக்குது. ஆனால் வந்து அந்த வைரஸ் வந்து உள்ளே வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து உள்ள நுரையீரல்லையோ இல்லை வந்து மூச்சுக்குழாயில் வந்து உள்ள செல்ஸுக்குள்ளே உள்ளே போகும்போது அது வந்து லைவாக இருக்குது. அது லைவாக இருந்து அது உள்ளே வந்து நமக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ அந்த பாடி டெம்பரேச்சர் 37 இருந்தாலும் அதில் சர்வைவ் ஆகி அது உள்ளே வந்து செயல்பட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்து அந்த மூச்சு குழாயிலேருந்து வெளியே வந்து நம்ம காஃப் பண்ணியோ வெளியே வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு இருக்கிற ஒரு 35 டிகிரி 37 நமக்கு வெளியே வரும்போது அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது வந்து உடைந்து விடும். ஸோ வந்து உள்ளே வெளியேங்கிறது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஸோ வெளியே நம்மளோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குங்கிறதுனால வந்து உடனே நம்ம ஊரில் வராது அப்படிங்கிறது கிடையாது. ஹை டெம்பரேச்சர் ஹை ஹியூமிடிட்டி இருக்கிற ஊர்கள்லையும் வந்து இது வரும். ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் 35 டிகிரியாக இருந்தாலும் அது எவ்வளோ நேரம் வந்து அது இருக்குங்கிறது நான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஹலோ, சுரேஷ் சார். உங்களோட சந்தேகம் என்ன சுரேஷ்? ஹலோ சுரேஷ். ஓகே சார், உங்களோட சந்தேகம் என்ன? வரும்போது ஒரு பக்கம் சைனஸ் சிம்டமா இருக்கலாம். சைனஸ் இருந்தால் அது மாதிரி வெளில வந்து எதிர்காத்து இதெல்லாம் வெளில போயிட்டு வரும்போது வரலாம். இல்லை வெயில கூட சில பேருக்கு ரொம்ப ஒத்துக்காம இருக்கலாம். கரோனாவில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம், வணக்கம், நான் திருமலத்திலிருந்து சுந்தரகோபுரம் பேசுறேன் சார். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? என்னோட கேள்வி வந்துங்க, இப்போ வந்து எனக்கு 2 நாளாக தொண்டை வலிக்குங்க. ஓகே, அது வந்து அந்த எச்சம் முழுங்க முடியல, எதாவது சாப்பிட்டா வலிக்குதுங்க. அது சாதாரணமான இதாக இருக்குமா? ஓகே, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஜென்ரலாக நம்ம நீங்கள் பேசுறீங்க சார், ஜென்ரலாக நம்ம தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசைப்பட்டு இந்த வெயிலுக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் கூலாக குடிச்சிடுறோம். அது மாதிரி கூலாக குடிக்கிறீங்களா, பாதி பேருக்கு அந்த தண்ணி என்ன வந்து இங்கே நார்மல் வைரஸை ஆக்டிவேட் பண்ணிடுது. பண்ணிட்டுதால உங்களுக்கு தொண்டை வலி வருது, அது நார்மல், நிறைய பேருக்கு வரது தான் அது. அதனால தான் இந்த மாதிரி அடிக்கடி தொண்டை வலி வரவங்க இந்த கொரோனா பயத்தில் நம்ம இருக்கும்போது நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர், அப்போ எடுத்தோம்னா அந்த கூலிங் வாட்டரால் சோர் த்ரோட் அஃபெக்ட் வராது, வராதால இந்த சந்தேகம் வராது. ரெண்டாவது, இது கொரோனானா திருப்பியும் பயபடி தான், ட்ராவல் ஹிஸ்ட்ரி, கான்ட்ராக்ட் ஹிஸ்ட்ரி, வர வர டே பை டே உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா இல்லைன்னா தான், நல்லா இல்லைன்னா ஒர்ஸ் ஆகும். சரி, நீங்கள் அப்போ தான் நீங்கள் பயப்படணுமே தவிர,
இப்போ எடுத்தவனே தேவையில்லை. ஆனால் இப்போ அதுதான் சந்தேகம் இருந்தால் ஒரு ஏன்டி டாக்டர் பக்கத்தில் நீங்கள் போய் கட்டிக்கலாம், அது தப்பு இல்லை. ஓகே ஃபைன், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. பொதுவாக பல பேருக்கு வந்துட்டு நார்மலாக இந்த தொண்டை சருமல் இருந்துச்சுனாலே கொரோனாவாக இருக்குமோன்ற பயம் இருக்குது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஜுரம் வந்துருச்சு, அக்ரெசிவாக இருக்குது அப்படின்றப்போ அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன எடுக்கணும் அப்படின்றது தெரியல. பல பேருக்கு பயம்னா நமக்கு கொரோனா வந்துச்சுன்னா உடனே ஐசோலேட் பண்ணிடுவாங்க, சொந்தங்களை திரும்ப பார்க்க முடியாமல் போயிடுமோன்றதால நிறைய பேர் வெளியிலேயே அது வெளிப்படுத்துறது இல்லைன்னு சொல்லலாம். கொரோனா இருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பெக்ட் இருக்கும்போது அவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ண வேண்டியது அவசியம், யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் சார்? இல்லை இப்போது இருக்கிற கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி, விதிமுறைகள் படி இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி வந்து மூச்சு திணறலும் சேர்ந்து அதில் வருதுங்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொரோனா ஆங்கிள் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட லோக்கல் டாக்டர்ஸ் யார் டாக்டர்ஸோ ஃபஸ்ட்டு லைன் அவங்க போய் அவங்கள முதல்ல பார்க்கணுங்க. அப்புறம் அவங்களோட இவாலுவேஷன் படி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதுக்கு அடுத்தது வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்களோட இதுபடி வந்து அடுத்தது டெஸ்டிங் பண்ணணுமா இல்லை வந்து ரெஃபரல் பண்ணணுமா கொரோனா இதுக்கு பண்ணணும், அவங்களோட டெசிஷன் ஃபஸ்ட்டு. ஸோ யாராக இருந்தாலும் முதல்ல வந்து யாரோ ஒரு மருத்துவரை முதல்ல வந்து பார்த்துடணும். ஓகே, நியர்பைல இருக்கக்கூடிய மருத்துவரை பார்த்து அவர் என்ன ஆலோசனை கொடுக்கறாரோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம்னு சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார். நான் என் பேர் கிரிதரன், பொத்தேரியில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வி சார். மேடம் வந்து பாக்டீரியாவுக்கும் வைரஸ்க்கும் என்ன வித்தியாசம்? பாக்டீரியாவுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு, அதே மாதிரி வைரஸ்லயும் இருக்கான்றதே எனக்கு டவுட் மேடம். ஓகே, இல்லை பாக்டீரியா ஒரு டைப் ஆஃப் கிருமிகள்ங்க. பாக்டீரியா ஒன்று வைரஸஸ், பாக்டீரியாவோட வைரஸஸ் ரொம்ப சின்னது. அதோட மரபணுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 மெகாபேஸ் அளவுக்கு அது இருக்கும். பாக்டீரியா 3-5 மெகாபேஸ், இது வந்து இன்னும் கிலோ பேசஸ், அதாவது இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான இது. இப்போ வந்து பாக்டீரியாவில் வந்து நல்ல பாக்டீரியாங்கிறது வந்து கமென்சால்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளோட உடம்புலேயே ஸ்கின்ல இருக்கிறது, நம்மளோட வயிற்றில் நம்ம குடல்களில் நல்ல பாக்டீரியா இருக்குது, இதெல்லாம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறோம், நிறையா இருக்கிறது தான். இப்போ வைரஸஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பெத்தோஜெனிக் வைரஸஸ்ன்னு சொல்கிறது, அப்புறம் எந்த விதத்துலையும் வந்து ஹார்ம் பண்ணாத வைரஸஸ்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக பெனிஃபிஷியல் சர்டன் வைரஸஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது, ஃபேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரெப்ளிகேஷன் பர்பஸஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் வைரஸஸ்க்கு ஒரு லிமிட்டட் யூஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து டிசீஸ் காஸ் பண்ணுற பேத்தோஜெனிக் வைரஸஸ் தான் காசி. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், நான் திருவண்ணாமலேருந்து சாந்தி பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? எனக்கு நான் வந்து எனக்கு 2017 டீசர் அட்டாக் ஆயிடுச்சு மேடம். ஓகே, அப்போ வந்து இப்போ கியூர் ஆயிடுச்சு, இருந்தாலும் எனக்கு இப்போ இந்த இது கொரோனா வைரஸ் வந்தது வந்து எனக்கு ஒரே நெஞ்சு படபடப்பா இருக்குது, பயமா இருக்கு. இப்போ எங்க வீட்டில் எங்க வீட்டுக்காரர் இல்லை, நான் மட்டும்தான் வெளியில கடைக்கு போறதா நான் தான் போயிட்டு வரேன். ஓகே, டாக்டர்கிட்ட ஒரு தீர்வு என்ன சாப்பிடலாம், இந்த நேரத்தில் எந்த உணவு எடுத்துக்கொள்ளலாம்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, இல்லை இப்போ உங்களுக்கு டிபி கடைசியாக குணமாயிடுச்சுங்கிறது எந்த வருஷத்தில் முடிவு பண்ணதுங்க டாக்டர்ஸ்? எப்போங்க? 17. ஓகே, அப்புறம் அந்த 17 இப்போது இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்போ ஒரு 2 மாசமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா? இல்லை இல்லை. ஓகே, அப்படின்னா நீங்கள் அந்த ஆஸ்பெக்ட், அந்த பயம் வந்து உங்களுக்கு அநேகமாக தேவை இருக்காதுன்னு நினைக்கிறோம், ஏன்னா அதுக்கு நடுவில் உங்களுக்கு எதுவும் இல்லை. அப்போ வந்து நீங்கள் நினைக்கிறது சரிதான், ஏன்னா வந்து டிபியும் வந்து நுரையீரல் மற்றும் சுவாச குழாய்களை வந்து அஃபெக்ட் பண்ணுறது, அது இதுவும் அதனால் வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இவ்வளோ 2 வருஷமாக ஒன்றும் இல்லாமல், 3 வருஷம் கிட்ட நீங்கள் வந்து இல்லாமல் இருக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து இப்போது கொரோனாவோட சிம்டம்ஸ் மட்டும் அறிகுறிகள் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்படலாம். இல்லை உங்களுக்கு பழைய மாதிரி வந்து டிபிக்கான இது இருக்குமா என்னங்கிறது, இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் இருந்து உங்களுக்கு நோய் அறிகுறி இருந்ததுன்னா போய் உங்களோட டாக்டர், பழைய டாக்டரையே கூட நீங்கள் போய் பார்க்கலாம், பார்த்து நீங்கள் செக்அப் பண்ணி உங்களோட சந்தேகத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யலாம். அதர்வைஸ் இப்போது எதுவும் தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? நிச்சயமா பேசலாம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருப்பூர்லிருந்து பேசுறேங்க, வின்சென்ட். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன சார்? வின்சென்ட்ங்க. ஓகே சார், உங்க கேள்வி என்ன?
இந்த கண்ணு எரிச்சலா இருக்குங்க, கை வைக்க கூடாதுன்றாங்க. கண்கள் எரிச்சல் இருக்கு, கைகள் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்களே, எப்படி அப்படிலாம் மூச்சு விடும்போது சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேல? இது மாதிரி எவ்வளவு நாள் அங்க இருக்கு வின்சென்ட், கண் எரிச்சல் இந்த மூச்சு விட கஷ்டம் எவ்வளவு நாள் அங்க இருக்கு? இந்த வெயில் டைம் ஆனா அந்த மாதிரி வருங்க எனக்கு. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு வாரமா தாங்க வெயில் ஸ்டார்ட் ஆனா அந்த மாதிரி வருங்க. ஏன்னா கண் எரிச்சல்ன்றது உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து இதுதான், சில நேரத்தில் வெயிலில் நீங்கள் சொல்கிற மாதிரி வரலாம், ஆனால் அது முழுமையான தீர்வு வந்து கண் டாக்டர் தான் கரெக்டாக சொல்ல முடியும். கரோனா மட்டுமே இது காரணம்னு சொல்ல முடியாது, கரோனானா இது எல்லாமே சேர்ந்து வரணும். இப்போ உங்கள் ஊருக்கு யாரா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரா கொரோனா இருந்திருந்திருந்தா அப்போ நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் இதை பற்றி கவலைப்படலாம். பக்கத்தில் யாருமே இல்லாமல் வெறும் கண் எரிச்சல் மட்டும் வச்சு நீங்கள் ரொம்ப அச்சப்பட தேவையில்ல, ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உணவு ரெண்டு வாரம் தானே, அதுக்கப்புறம் ஏன்னா வருஷம் வருஷம் வருது கண் எரிச்சல், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. இந்த மாஸ்க் பொறுத்த வரைக்கும் எப்படி கை கழுவுதல் பற்றி ஒரு புரிதல் இருக்கும், மாஸ்க் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மாஸ்க்கை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணணும்ன்ற தெரியாமல் ஒவ்வொரு முறை கடைக்கு வரும்போதும் அதே மாஸ்கை யூஸ் பண்ணிட்டு ரொட்டீனாக ஒரு வாரங்களுக்கு மேலே கூட அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு, மாஸ்க் எவ்வளோ காலகட்டம் யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் சார்? மாஸ்க் வந்துங்க ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப பேஷண்ட்ஸ் இப்போ வந்து டாக்டர்ஸ் நர்சஸ் இவங்கெல்லாம் அந்த பேஷண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போடுறாங்க. ஏற்கனவே பாசிட்டிவாக இருக்கிற கேஸஸ் அவங்க பேஷண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லோரும் போடணும், அஃபெக்டட் பர்சனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி கூட இருக்கிறவங்க மட்டும்தான் போடணுங்கிறது தான் ஆக்சுவல் விதிமுறை. இப்போது எதுக்கு எல்லோரும் வெளியேவும் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு அச்சத்தில் போடுறது, ஒரு ப்ரிகாஷனாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் வந்து இப்போது இது போடுறதே வந்து நம்மளோட க்யூர், நம்ம ரெமெடியே வந்து ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. இப்போ வந்து இது அழுக்காகி இது உள்ளே இருக்கிறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்கே வந்து நேற்று கூட டாக்டர் சொன்ன மாதிரி அதை வந்து ப்ராப்பராக எடுத்து போடணும், பின்னாடி இருந்து முன்னாடி வரணும், உள்ளே வந்து அதை டச் பண்ணக்கூடாது, அந்த உள்பக்கம் வந்து நம்ம மறுபடியும் மேலே படக்கூடாது, இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்குது. இன்கேஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறவங்க யாராவது வந்து அடிக்கடி பேஷண்ட்ஸோட தொடர்பு இருக்கிறவங்கன்னா போடலாம், அது வந்து தேவையில்லைன்னு தான் இப்போ சொல்கிறாங்க. ஓகே, மாஸ்க் அவசியம் கிடையாது, எல்லாரும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இன்ஃபெக்டட் ரொம்ப ஹை ரிஸ்க் ஏரியா, தெரிஞ்சு ஒரு ஹை ரிஸ்க் ஏரியான்னு தெரிஞ்சு இருக்கும்போது அங்கே. ஓகே, அதே போல் குவாரண்டைன் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பற்றி பேசும்போது, ஃபாரின்லேருந்து வந்தவங்க அவங்க வீடுகளில் வந்துட்டு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க, அந்த நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறதுனாலேயே அந்த தெருக்களில் இருக்கவங்க மொத்த பேருமே பயந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அவங்க வெளியில் வரலன்னா பிரச்சனை கிடையாதா, இல்லைனா அந்த பயம் அவசியமானதா சார்? இல்லை அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த இடத்துல இருக்கிறாங்க, இங்கேருந்து வந்திருக்காங்க, இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து இப்போ மறுபடியும் வந்து சுகாதாரத்துறையினரே மறுபடியும் வந்து அவங்க செக் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் யூஸ் ஆகுது. இது வந்து இந்த இடத்துல வந்து இவங்க வந்து இவங்களை பற்றி வந்து ஒரு தப்பாக எடுத்துக்கிறதுக்காக அங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சமூகம் மூலமாக பரவக்கூடிய நோய் அப்படிங்கும்போது, இந்த ஒரு சமூகத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க நோயின்றி வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்மளையும் தாண்டி இந்த மாதிரி தொற்று இருக்கும் அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். இது ஒன்றும் வந்து இவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு போய் சொல்கிறதுக்காக கிடையாது, இதில் வந்து இருக்கிறவங்களுக்கும் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அவங்களுக்கும் இது பண்ணணும். ஸோ அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், மெச்சூரிட்டி கொஞ்சம் வரணும். இது வந்து இதுக்கு வந்து ரொம்ப அசிங்கப்படுறதுக்கோ அச்சப்படுறதுக்கோ தேவையில்லை. ஓகே சார், அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க பேர்? கீதா, வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்னமா? நார்மல் கோல்ட் ஆகுது, அடிக்கடி எனக்கு கோல்ட் ஆகும், நார்மல் கோல்ட் ஆகிறது, அது கொரோனாவா மாறிடுமா? சாதாரண சளி இருமல். ஓகேம்மா, மாறதுக்கான சான்சஸ் இருக்கா? இங்க அதுவும் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, இப்ப பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கு. இல்லைங்க, ஜென்ரலா ஒரு தியரி என்னன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது செல்ஸ் ஆக்குப்பை பண்ணுறதால இன்னொரு வைரல் என்ட்ரி வராது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஆக்டிவாக வேறு ஒரு கோல்டு இருக்கும்போது அந்த டைமில் கொரோனா உள்ள என்ட்ரி ஆக முடியாது. இதை வந்து அதை போய் ஆக்டிவேட் பண்ணாது, இதை போய் அதில் ரெக்கவரி லெவல்னா வரலாமா தவிர டூரிங் நார்மல் கோல்டு நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. சொல்கிற மாதிரி மீதி சிம்டம்ஸ் மீதி எல்லாமே சேர்ந்து வரணுங்க, எல்லாம் சேர்ந்தது தாங்க. எல்லாம் சேர்ந்ததுன்னா இது பிரெத்லெஸ்னஸ்ஸு, அன்கண்ட்ரோல்டு ஃபீவர் வர வர ஒர்ஸாகுது, ட்ராவல் ஹிஸ்ட்ரி, கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி, இந்த
மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வச்சிக்கணும். ஒரே ஒரு கோல்டு மட்டும் வச்சிக்கின்னு நீங்கள் அதை பற்றி சீரியஸாக ரொம்ப மன உளைச்சல் இல்லாமல் இருக்குது பெட்டர்னு தோணுது. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கங்க, பக்கநாட்டிலேருந்து கிருஷ்ணகுமாரி பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? வீட்டிலேயே தனியாக இருந்தா கூட, யாருக்கிட்டையும் தொடர்பில் இல்லாமல் இருந்தா கூட அடிக்கடி கை கழுவணுமா என்னங்க? ஓகே, ஃபுல்லாக தனிமையாக இருக்கும்போது கூட கை கழுவுதல் அவசியமானு கேட்குறாங்க. வீட்டுக்கு யாருன்னா வந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு, இல்லை மெய்டு யாருனா வராங்க, குக் யாருனா வராங்கன்னா நீங்கள் அடிக்கடி இல்லைனா கூட இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று நம்ம சொல்லுவோம்ல, கந்தையானாலும் கசக்கி கட்டு, நீங்கள் டெய்லி துணியை மாற்றி தான் ஆகணும். அதே மாதிரி முடிஞ்சோட நீங்கள் படுக்கிற பெட்ஷீட்டும் டெய்லி சும்மா நினச்சாவது வெயிலில் போடணும் நீங்கள். ஸோ இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் எனக்குள்ள இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம் செல்வி மேடம், என் பேர். பையனுக்கு காய்ச்சல் மேடம், ஒரு வாரமா போன திங்கக்கிழமிருந்து காய்ச்சல். ஓகே, உங்கள் வயசுமா? வயசு 5 ஆச்சுங்க மேடம். ஓகே, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், லேப் டெஸ்ட்டில் பார்த்தோம், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. தண்ணி மட்டும் நிறைய குடி குடின்றாங்க, ஆனால் ஈவினிங் காய்ச்சல் வருதுங்க மேடம். ஓகே, ஈவினிங் ஆனால் காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பகலாம் நல்லா நார்மலாக விளையாடுறா, நல்லா இருக்கான். ஈவினிங் 6 மேலே காய்ச்சல் வந்துடுங்க மேடம். வாந்தி எடுக்கிறான், தலைவலிக்கு வென்றான். ஜுரத்தில் அதெல்லாம் வர்றது இயற்கை தான், வாமிட்டிங் இதெல்லாம். ஈவினிங் காய்ச்சல் குழந்தைக்கு ஜென்ரலாக வருதுன்னா ஒன்று நுரையீரல் டாக்டர் இல்லை குழந்தை டாக்டர் நீங்கள் அவசியம் பார்த்து அதை எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது பெட்டர். அதுதாங்க பெட்டர்னு சொன்னேன். இது கரோனாவோட வேற என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், கரோனா இருக்க வாய்ப்பு இல்லை, வேற என்ன இருக்கலாம். ஓகே, கொரோனால நைட் டைம்ல மட்டும் ஃபீவர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, தொடர்ச்சியான ஃபீவர் இருக்கு. வேற ஃபீவர் தான். அதனால இது கொரோனா இருக்க வாய்ப்புகள் கிடையாது, ஆனா டாக்டர் போய் அணுக வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிருக்காங்கம்மா. தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் நித்யா பேசுறேன், சென்னையிலிருந்து. ஓகே நித்யா. சோ இப்ப டாக்டர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்கு. சப்போஸ் கொரோனா வந்தா தூக்கம் வருமா வராதா? கொரோனா இருந்தா தூக்கம் வருமா? கொரோனா வைரஸ்னாக்கும் தூக்கத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அதை பற்றி அதிக பயம், ரொம்ப அச்சமாக இருக்கீங்க, அந்த மாதிரி மன ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பாதிச்சா மட்டும்தான் தூக்கம் வராமல் போகிறதுக்கான ரீசன் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் வந்து யோகா இல்லை இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதை பற்றி பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். கொரோனா வைரஸ்னால பிரெயின் அஃபெக்ட் ஆன மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் சொல்ல வரல. ஓகே ஃபைன், தூக்கமின்மை அப்படின்றது வந்துட்டு நார்மலான விஷயமா இருக்கும். உங்கள் மைண்டை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு தூங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கும் கொரோனாக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸை பற்றி டாக்டர்ஸ் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, ஆனால் அவங்க மூலியமாக பரவுதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள வேறு எந்த விதமாகவும் டயக்னோஸ் பண்ண முடியாது சார். இதற்கான ஒரே எஃபெக்டிவ் வழி என்னவாக இருக்கும்? இல்லை, இப்போது ஆக்சுவலாக வந்து இந்த கொரோனா வைரஸு, இந்த லாக்டவுன், இந்த தனிமைப்படுத்துதல், இந்த இதுக்கான மூல காரணமே இது தான். சிம்டமே நோய் அறிகுறியே இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்க வேணும்னு பண்ணுறதில்ல. நார்மலாக நமக்கு ஃபீவர் கோல்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து நம்மளாக வந்து தனியாக வந்து ஐயோ அவங்களுக்கு தொத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக விலகி நிற்போம். இது வந்து இவங்களுக்கே தெரியாமல் போகிறதுங்கிறதுனால தான் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போதைக்கு வந்து அதுக்கு டெஸ்டிங் க்ரைட்டீரியாவில் வந்து நமக்கு இல்லை. இன்ஃபெக்டட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்கள தான் வந்து டெஸ்டிங் க்ரைட்டீரியா கொடுத்துருக்கு. நம்மளோட பாப்புலேஷனுக்கும் இதுக்கும் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து அதுதான். இனி மேலும் போகும்போது ஏதாவது சேஞ்ச் ஆகலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2-3 வாரம் கழிச்சு அது சேஞ்ச் ஆகலாம். அது வேறு ஏதாவது டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏசிம்டமேட்டிக்காக இருந்து முடிஞ்சு அவங்க வந்து ஒரு 3-4 கழித்து இருந்திருக்காங்கிறது கூட நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். இப்போதைக்கு எதுவும் அதுக்கு டெஸ்டிங் க்ரைட்டீரியாவில் இடம் இல்லை. அதுக்காக தான் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு. இதுக்காக தான் இந்த ஒரு பயத்தில் தான் ஒரே ப்ரிகாஷன் கொஞ்சம் நம்மளை ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி தெரியுதான். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? அது கண்ணண்ணு. இது சார்சி மெர்சில இருந்து மியூட்டேஷன் ஆகி தான் இந்த நோய் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் மியூட்டேஷன் ஆகுது? ஒருவேளை இயற்கை அழிக்கிறதுனால தான் மியூட்டேஷன் ஆகுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவதுங்க, இந்த கொரோனா வைரஸோ இல்லை எது, இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃப்ளூ சீசன் வருது. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃப்ளூன்னு சொல்கிறோம்.
இந்த சளி காய்ச்சல் வர்றதுக்கு வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அதோட மரபணு கட்டமைப்பு, அதாவது ஜீனோமிக் ஸ்ட்ரக்சர், ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து வேரியேஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது இதனால் அதனாலன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ வேரியேஷன் ஆகிறதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம தடுப்பூசி அந்தந்த வருஷத்துக்கு தயாரிக்க வேண்டியிருக்கு. ஒரே வருஷத்தில் கூட ரெண்டு தடுப்பூசி போடுவாங்க, ஏன்னா அதோட முகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தடுப்பூசி போடுறோம். ஸோ அது மியூட்டேஷன் தானாக ஆரிச்சா அப்படிங்கிறதுக்கு அது வந்து எதனால் வேணாலும் ஆகலாம். இப்போ ஒரு வைரஸ்க்கு வந்து இல்லை எந்த ஆர்கனிசமுக்கோ அதுக்கு ஒரு நெருக்கடி வருது, ஏதோ ஒரு வகையில் வந்து என்வாயர்மெண்டலாவோ அது வந்து ஒரு நெருக்கடி வருது, ஏதோ ஒன்று வந்ததுன்னா அது வந்து உடனே அந்த முகத்தை மாற்றிக்கிட்டு சர்வே ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு அது மியூட்டேஷன். இது வந்து நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே மியூட்டேஷன் இருக்குது. உங்களுக்கு இப்போ எனக்கு இருக்கிறது, ஈவன் என்னோடய குழந்தை கூட வந்து சேஞ்சஸ் இருக்கும், அதுக்கு அது வேறு, மியூட்டேஷன் வேறு. ஸோ இதில் வந்து நம்ம அச்சப்படுறதுக்கு இது எதனால் வந்தது எதுங்கிறது வந்து இது வரைக்கும் வந்து சரியாக தெரியல. ஆனால் அதோட மரபணுவை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபுல்லாக வந்து ஏற்கனவே பண்ணிட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த டெஸ்டிங், வேக்சின் இதெல்லாம் இதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் குணசேகர், விழுப்புரம். ஓகே, ஃபைன். உங்களோட கேள்வி என்ன சார்? வணக்கம் மேடம், அதாவது வந்து எறாவ தொட்டதுக்கு அப்புறம் தான் சீனாவில் வந்து கொரோனா வந்ததுன்னு சொல்றாங்க. ஓகே, அது இப்போ நான் என்ன சொல்றேன், அது ஏன் அந்த மாசா என்னன்னு கேட்கறேன். கொஞ்சம் தெளிவா கேட்கலாம் சார், உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல. அதாவது நான் என்ன கேக்குறேன், எரா தொட்டதுக்கு அப்புறம் தான் முதல் பெண் கொரோனாவில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல இது இல்ல, இப்ப உங்க கேள்வி வந்து இது எப்படி வந்ததுங்கிற கேள்வி அதானங்க? ஆமாங்க, ஆமாங்க சார், சின்ன உதவி சார். அதாவது மாமிசத்தை தடை செய்யலாமா? இல்ல, மாமிசம் மாமிசத்துக்கு வந்து தடை செய்ய இன்னொன்று, இது வரைக்கும் வந்து நம்ம கவர்மெண்ட்லேயும் ஐசிஎம்ஆர்லேயும் எதுவும் சொல்லலை. அதாவது எந்த மாமிசமாக இருந்தாலும் அது வந்து நல்லா வேக வைத்து, நல்லா 100% அதை முழுசாக வேக வைத்து சாப்பிட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தான் வந்து இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து எந்த பேன் பண்ணதும் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் எந்த இதுவும் வேண்டாம். எதாக இருந்தாலும் வந்து ஃபுல்லி குக்ட் 100% பாயில் பண்ணி வேக வச்சு சாப்பிடும். ஓகே, 100% குக் பண்ணி சாப்பிடணும், வேக வைத்த பிறகு தான் சாப்பிட வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கிளினிக்கல் ரீதியாக சொல்லலை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைவில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன? ஆ ஹலோ, நாங்கள் சேலம் மாவட்டம் மேச்சேலம் பேசுகிறேங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? எங்க வந்து யாருக்கும் இல்லை எங்க ஊர்ல, இது வரைக்கும் இருந்தாலும் பிள்ளைங்களை வெளியே விடக்கூடாது, வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி வீட்லயே பூட்டி வச்சிருக்கோமா. ஓகே, பூட்டி வச்சிருந்த என்னாச்சுன்னா, எங்க பையன் நல்லா சாப்பிடுற பையன், இப்ப சாப்பிடறதே இல்ல, நல்லா சாப்பிடுவான், சாப்பிடறதே இல்ல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, வெளியே விடலாமா விளையாட விடலாமான்னு தெரியல. ஓகேமா, இல்லைங்க, இன்னும் ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரம் மட்டும் இந்த நோய் பரவும் தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி இருந்ததால் தான் அமெரிக்காலெலாம் கோட்டை விட்டாங்க. இப்போ நம்ம அந்த செய்தி போகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பிள்ளைங்களே வீட்டில் வச்சு பூட்டிக்கிறோம். பசங்க வெளில நல்லா விளையாடும் போது என்ன ஆகும், நல்லா உடற்பயிற்சி, நல்ல இதெல்லாம் இருக்குது, தெம்பெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குற தெம்பெல்லாம் சாப்பிடுவாங்க. வீட்டிலே இருக்கும்போது இப்போ நீங்களே என்ன பண்ணீங்க, சீரியல் பார்ப்பீங்க, அவனை படம் பார்க்க விட மாட்டீங்க, இல்லை அவன் வந்து அவனை செல்ஃபோன் இது எல்லாத்தையும் கட்டுப்பாடு விதிப்பீங்க. வீட்டில் அவனை வந்து நீங்கள் கொஞ்சம் என்கரேஜிங்காக பேசினா அவனுக்கு கொஞ்சம் தம்பி இது மாதிரி சும்மா இருக்கும்போது வீட்டில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் உடற்பயிற்சி பண்ணிப்பான். இப்போ என்சிசியில் மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறான்ல, நின்ற இடத்துல வாக்கிங் பண்ணுறோம், அது மாதிரி சில உடற்பயிற்சியெல்லாம் வீட்டிலே பண்ணுப்பான், வீட்டிலே இதெல்லாம் பண்ணு, வீட்டில் அம்மா கூட சில ஹெல்ப் பண்ணு, அது மாதிரி இருந்தீங்கன்னா பசங்களுக்கு அது மாதிரி வராதுங்க. ஸோ பசி இல்லாதது வந்து இது பெரிய விஷயம். இது பசி இல்லாத விட இந்த டைம் பீயிங் இது வந்து மீதி பேருக்கு பரவாமல் தடுக்கிறது தான் அரசோட நோக்கம், அதுதாங்க. ஓகே, கொஞ்சம் குழந்தைங்களை என்கேஜ்டாக வச்சுக்கோங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் கார்த்திக் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சார், நான் இப்போ மேடம் நான் இப்போ தெலுங்கானாவில் இருக்கேன். ஓகே, எனக்கு என்ன இருந்தது மேடம், இப்போ ஒரு 15 நாளாக வந்து உடம்பு வந்து ரொம்ப சோர்வாகவே இருந்தது மேடம். நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இருந்தாலும் இப்போ என்னென்னா வயது பசிக்கவே மாட்டேது மேக்ஸிமம். இது வந்து எனக்கு சிம்டம்ஸ் எப்போ நாச்சு, காலைல ஒரு 5 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு, ரொம்ப சோர்வாக இருக்கு, ஒரு மாதிரி கைகள்லாம் நடுக்கிற மாதிரி இருக்கு மேடம். எனக்கு டவுட்டாக இருக்கு மேடம். ஓகே, ரொம்ப உடல் சோர்வு இருக்கு, பசியின்மை இருக்குன்னு சொல்லலாம். இது அதை டெஸ்ட் பண்ணுங்க,
கரோனா டெஸ்ட்டு மட்டும் போ, கரோனா டெஸ்ட் அனைவா நெகட்டிவ் வரலாமா, அந்த வரலாம் உங்களுக்கு அதர் டெஸ்ட்டு. இது இது நீங்கள் ஃபீவருக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல் வருது இல்லை, அது மாதிரி மதர் டெஸ்ட்டுங்கெல்லாம் இருக்குங்க, அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணாதாங்க நம்ம சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் மணியரசன் மேடம். ஒரு பையனுக்கு இந்த ரெண்டு மூணு நாளாக ஈவினிங் காசு வருது மேடம். ஓகே, வாந்தி எடுக்கிறான் மேடம். அவங்க வயசு சார்? 6 வயசு ஆகுது மேடம். 6 வயசு ஆகுது. ஃபீவர், வாமிட் இருக்கு, நைட் டைம்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட் மட்டும் ஃபீவர் வருது மேடம், மற்ற டைம் பகல் நல்லா விளையாடுறான் செய்யறான், நைட் மட்டும் ஃபீவர் வருது. இல்லைங்க, நைட்டில் மட்டும் ஃபீவர் வருது, சில குரூப் தாங்க, சில நேரத்தில் மலேரியா நைட்டில் வரும், சில நேரத்தில் ஏன் டியூபர்குலோசிஸ் கூட நைட்டில் வரும். பேச்சுக்கு சொல்கிறேங்க, அதாவது நைட்டில் மட்டும் வருதுன்னா அது கிட்டத்தட்ட கொரோனாவோட அறிகுறியில் ஃபிட் ஆகலை, மீதி ஏதோ ஒரு ஃபீவர், ஹிடன் ஃபீவர், அது டெஸ்ட்டு பண்ண தாங்க சொல்ல முடியும். ஏன் ஒரு மைல்டாக பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்தால் கூட ஈவினிங் மட்டும் ஜுரம் வரலாம், மலேரியாவில் வரலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம. ஆனால் இது தான் கொரோனா தான் நைட்டில் வருது, கொரோனா வந்து நைட்டில் மட்டும் வர மாதிரி சொல்லலாம், கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதை பற்றி கவலை இல்லை, அது உங்கள் லோக்கல் டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டர், லோக்கல் டாக்டர் பார்த்துங்க, அதுதாங்க பெட்ரு. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சந்திரா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் தஞ்சை மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? பிள்ளைங்க பொதுவாகவே வீட்டுக்குள்ளே தான் இருக்குதுங்க, வெளில எங்கேயுமே போகிறதில்ல. ஓகே, அப்படி இருந்தாலுமே எங்கள் வீட்டுக்கார தரையில் கை வைக்காதீங்க, வாயில் கை வைக்காதீங்க அப்படின்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் கையை கலவு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதனால எதுவும் பாதிக்குமா? தர வீட்டுக்குள்ளே தரையில் கையை வச்சா எதுவும் அப்படின்னு? ஓகே, இல்லை இப்போது இப்போ உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா, நோய் அறிகுறி ஏதாவது இருக்குங்களா? ஆ, அதெல்லாம் எதுவுமே இல்லை சார், எதுவுமே கிடையாது, அவங்க சும்மா நல்லா நார்மலாக தான் இருக்குதுங்க. இல்லை இல்லை, அவர் அவர் சொல்கிறது உங்கள் உங்கள் வீட்டுக்கார் சொல்கிறது இல்லை, ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடிக்கடி ஏன்னா வந்து குழந்தைங்க இருக்கும்போது அவங்க வந்து நம்ம கூட பொறுப்பாக வந்து அதை எதையும் தொடாமல் இல்லை எதுவும் இல்லாமல் பண்ணுவோம், பட் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் அதை எதையும் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து அடிக்கடி வந்து கை கழுவுதல் வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லை, இந்த இந்த டைமில் வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பதாக இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், சங்கீதா கம்ப்யூட்டர் வரும். ஓகே ஃபைன், உங்களோட கேள்வி என்னம்மா? மேம் ஆக்சுவலாக ஒரு 20 டேஸாகவே எனக்கு மார்ச் ஒரு 16-15 இருக்கும், அதுலேருந்து வந்து கோல்டாகவே தான் இருக்கு, பட் ஆனால் ஃபீவரோ அல்லது வரட்டு இருமல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் இது வரைக்குமே எனக்கு கோல்டு சரியாகவே இல்லை, சளி வந்துட்டே தான் இருக்கு. அது எதுவும் கொரோனா சிம்டம்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு? அதுதான் சொன்னேன் இல்லைங்க, ஏற்கனவே ஒரு 80% வந்து இதே மாதிரி இருந்து அப்படியே கூட போயிடும், அது நீங்கள் டெஸ்ட் இல்லாமல் சொல்லவும் முடியாதுங்க, சார் சொல்கிற மாதிரி டெஸ்ட் இல்லாமல் சொல்ல முடியாது. ஓகே, டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் கொரோனா இல்லையான்னு சொல்ல முடியும், மற்ற சிம்டம்ஸும் இருக்குதுன்னா தான் கொஞ்சம் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே டாக்டர், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் கொடுத்தீங்க, தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டல் தன் கிட்டி கட்டுறீங்க. பாய் ஃப்ரம் யூ ஆல்.